திருச்சிற்றம்பலம் அருள் தருகின்ற பாலதண்டாயுதபாணி பெருமானுடைய திருவருள் கருணையினாலே ஆனி மாத கிருத்திகை வழிபாடு என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே நமது சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் எடப்பாடி தாலுகா கொங்கனாபுரத்தை சேர்ந்த வெள்ளக்கல்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய புதுபலனி என்று சொல்லக்கூடிய திரு வெண்குன்றம் என்று சொல்லக்கூடிய மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேற்கு பார்த்த சன்னதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் கருணை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வழிபாடானது சிறந்த முறையிலே நடைபெற்று வருகின்றது. அதன் பொருட்டாக இங்கு எழுந்தருளுக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி பெருமானுடைய இறை அருளை பெறுவதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி இந்த கிருத்திகை வழிபாடானது சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இறையுடைய திருவருளை பெறுவதற்கு இந்த கிருத்திகை வழிபாடு இறைவன் ஒவ்வொரு கிருத்திகை நன்னாளிலும் 7 மணிக்கு திருவீதி உலா என்று சொல்லக்கூடிய மலையிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ரத உற்சவமானது சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை காணுவதற்கு அனைத்து பக்தர்களும் வந்து இறையருளை பெறுகின்றோம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருக்கோயிலானது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பாரம்பரியமானது. மலையிலே படி வழியாக ஏறி வரும் பொழுது நடுமலையிலே சுயம்புவாக வலம்புரி விநாயகர் இருக்கிறார். அதை நீங்கள் பக்தர்கள் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம். நடுமலையில் படி வழியாக ஏறி வந்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள மண் புத்திலேயே இருக்கிறார் சுயம்புவா வலம்புரி விநாயகர். அது அவரை தரிசனம் பண்ணுறது மிக மிக புண்ணியமானது. அவர் தான் மலைக்கு முத முத வந்தார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்தார். ஆரம்ப காலத்தில் வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்பு உருவச்சிலையே இங்கே ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. முதல் கும்பாபிஷேகம் 1982 40 ஆண்டுகள் கழித்து 2019 தை மாதம் 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் திருப்பணி நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு பேரூர் ஆதீனம் கௌமார மடாதிபதி கோவை சரவணம்பட்டி தென்சேரி மலை சுவாமிகள் பொள்ளாச்சி மண்கண்டேஸ்வரர் போன்ற சாதுக்கள் இன்னும் மற்ற சாதுக்கள் எல்லாம் வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த மலை மீது ஒவ்வொரு கிருத்திகையும் மற்றும் வேண்டுதல்காரர்களுக்காகவும் ரத உற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு கிருத்திகினாலும் மாலையிலே 7 மணிக்கு இந்த ரத உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. பங்குனி உத்தரம் சஷ்டி பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் கோபூஜை மலையிலே காலையில 8 மணிக்கு நடைபெறுகிறது. இங்கே வருகின்ற பக்தர்களின் கோரிக்கையெல்லாம் அவர் சிறப்புற கேட்டு அவர்களுக்கு மனக்குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். இங்க வருகின்றவர்களுக்கு கைமேல் பலன் உண்டு, அது நிச்சயம். இன்னொன்று மிக முக்கியமானது, இது சித்தர்கள் நடமாடும் புண்ணிய பூமி. நம் கண்ணுக்கு தெரியாது, பாக்கியமிருகர்கள் சித்தர்களை தரிசனம் பண்ணலாம். இந்த மலையிலே சித்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நடமாடி முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்ற ஒரு பெரிய மலைக்கோயில் இது. பழனியம்பதி பழைய பழனி, இந்த திருக்கோயில் புதிய பழனி. இந்த கோயிலானது பழனி போன்று இருப்பதனாலேயே இதற்கு பெயர் புது பழனி என்று இது நாங்கள் கோயில் நிர்வாகம் சூட்டவில்லை, பொதுமக்களால் பக்தர்களாலும் சூட்ட. ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும். மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்படும். மாலையிலே 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 8:00-9:00 திறந்து வைக்கப்படும். விசேஷ நாட்கள் கார்த்திகை அமாவாசை நாட்களில் நடை சாத்தப்படுவதே இல்லை. எப்பொழுது வந்தாலும் தரிசனம் செய்யலாம். புது பழனி அப்பன் பாலதண்டாயுதபாணி ஏற்கனவே சாமி கந்தசாமி சாமி அவர்களும் சிவனடியார் சாமி அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எடப்பாடி தாரமங்கலம் சின்னப்பம்பட்டி பகுதியில் இருந்து இந்த 12 ஊர் கிராமம் சேர்ந்தது இந்த கோயில். ஒவ்வொரு மாத கீர்த்திகைக்கும் ஒவ்வொரு ஊருக்காரராக மிரமணை செய்கிறார்கள். இப்போ 2019 கும்பாபிஷேகத்துக்கு பிறகு மிக சிறப்பாக ஐயன் அருள் புரிந்திருக்கிறார்.
இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அவரவர் வேண்டு வண்ணம் எப்படியெல்லாம் வேண்டுறாங்களோ அந்த கோரிக்கையை முழுவதுமாக நிறைவேற்றி கொடுக்குற என் அப்பன் பால தண்டாயுதபாணி, இங்கே ஒரு 6 வாரமோ 9 வாரமோ தொடர்ந்து நெய் விளக்கு போட்டால் திருமண தடை உடனடியாக நீங்கி கண்கூட கல்யாணம் நடந்தது. நான் சொல்லி கும்பிட்டு நடந்தது ஒரு 10-20 கல்யாணம் இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கும்பிட்டு போனாங்க, வனவாசியிலிருந்து வந்தாங்க, என்னுடைய நெருங்கிய சொந்தம், அதனால தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ரெண்டு பேரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க, 2 ஆண் குழந்தை பிறந்து வந்து இடைக்கு காசு போட்டு இங்க கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற நோய்வாய்ப்பட்டவங்க வந்து கும்பிட்டா அவங்களுக்கு தீராத வினை மருந்து, அவர் திண்ணீர் வச்சுட்டு போனாவே அவங்களுக்கு உள்ளான நோய்வாய் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாகக்கூடிய இந்த பால தண்டாயுதபாணி, இந்த புது பழனி என்று முதல்ல திரு வெண்குன்றம்னு இருந்தது, சாமி சொன்ன மாதிரி வேல் வச்சு வழிபட்டு ஒரு தாத்தா காலத்திலிருந்து பண்ணின கோயில், இன்னைக்கு மிக சிறப்பாக உங்களுடைய ஆதரவும் பொதுமக்களுடைய ஆதரவும் இங்க கோயில் நிர்வாகத்தரும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பகவான் இன்னும் மலை குலுங்குற அளவுக்கு மக்கள் வருவார் என்று மனமாற நம்பி இருக்கின்றோம். அந்த காலமும் வரும், எல்லா கோரிக்கையும் நினைச்சபடி நிறைவேறக்கூடிய அப்பன் பழனி மாதிரி இங்கு இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி தெய்வம் சகல விதமான சௌபாக்கியங்களும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் மக்களுக்கு தருவார் என்று முழு மனதோடு நம்பி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வளரணும், மக்களும் வளரணும், இந்த கோயிலும் வளரணும் என்று மனமாற சொல்லி. ஐயா, என் பேரு எம் மோகன சுந்தரம், ஆவணியூர் எடப்பாடி சேலம் மாவட்டம். நான் வேளாண்மை துறையில் அதிக விவசாய அதிகாரியாக பணியாற்றி கடந்த 40 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த இடம் வந்து ரொம்ப கல்லுங்கரடுமா, பார்வைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது. கடந்த 5 வருஷமாக இந்த கோயிலுடைய சிறப்பு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இங்கே மயில்கள் விளையாட்டு, எண்ணற்ற காவடி விளையாட்டு, தைப்பூசம், பொங்கல் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு போனவங்கெல்லாம் சுபிட்சமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குதுன்றாங்க. அவங்களோட மனக்கவலையெல்லாம் தீர்ந்ததாக சொல்கிறாங்க. எனக்கும் இங்கே வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எந்த நேரமும் எனக்கு பொழுதுபோக்கு ஏதாவது பிரச்சனைகள்லாம் டக்குனு நேரம் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பேன். நான் தமிழகத்தில் இருக்கிற முருகன் கோயில் எண்ணற்ற கோயில் வரைக்கும் 547 முருகன் கோயில் போயிருக்கேன். இது நினச்சா இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்குறேன். இங்கே வர்றவங்கலாம் நிறையா கல்யாணம் நடந்திருக்கு, விசேஷம் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு தடவை வந்தவங்க பல தடவை வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ரொம்ப அருமையான கோயில், பழனியம்பதியே பழனியம்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் டைம் இன்னொன்று சொல்ல போனாக்குங்க, தமிழகத்தில் எத்தனை முருகன் கோயில் இருந்தாலும் ஒரு ஹேண்டிகிராப் வந்து உடனடியாக முருகனை பார்க்கவே முடியாது. ஒரு ஹேண்டிகிராப் வந்து 3 சக்கர வண்டியில் நின்று அப்படியே முருகனை பார்க்கலாம். லாரி, டாரக்ஸு, ஜீப்பு எல்லாமே வந்து நிறுத்திட்டு மலை மலைன்னு முருகனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கொரோனா பீரியடில் ரொம்ப அருமையாக அந்த முருகனை தரிசித்தவங்க எண்ணற்ற பேர், வேறு எங்கேயும் போக முடியாதவங்க வந்து பூரி படைஞ்சி ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு போனாங்க. அப்புறங்க இது ஒவ்வொரு கிருத்தியும் நான் வந்து அன்னைக்கு பூஜையில் கலந்துட்டுருக்கேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. புது புது முருகங்கள் நிறையா வர்றாங்க, நிறையா பாடல் பாடுறாங்க. ஒரு முறை வந்தவங்க பல முறை வரணும்னு ஆசைப்பட்றாங்க. வேறு எங்கேயுமே ரதங்கள் வந்து 1 மணி நேரம் இந்த மாதிரி ஓட்டி பாடல் பட்டுறதா இல்லைன்னு எல்லாருமே ஆனந்தப்பட்டு போகிறாங்க. முருகன் ரொம்ப அற்புதமாக இருக்கார், மக்களுக்கு ரொம்ப சுபிச்சத்தை கொடுக்குறாரு, நிறைய இன்பத்தை கொடுக்குறாரு இங்கே வந்துட்டு போனவங்க. பேர் மணிகண்டங்க, எடப்பாடியிலேருந்து வரேங்க ஐயா. கோயில் கும்பாபிஷேகத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற கிருத்திகானா. தேர் வந்து பழனியில் போனால் தூரமாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தா ஒரு சந்தோஷம். நிறைய தீராத பிரச்சனையெல்லாம் அந்த பழனி ஆண்டவரை கும்பிட்டு போனால் நடக்குதுங்க ஐயா. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, வேண்டுதல் வச்சா நிறைவேறுதுங்க ஐயா, நல்லா இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்லா சிறப்பாக இருக்கு. நீ கிருத்திகா ஐயா, கிருத்திகானா தேர் இழுப்பாங்க, பார்த்துட்டு போனால் நல்லது நடக்குதுன்னு நல்லா இருக்குதுங்க ஐயா. பழனிக்கு போன ஒரு சந்தோஷமாக இருக்கும். புதுப்பழனி என்னும் வெண்குன்றம் என்னும் திருத்தலத்தில் கந்த பெருமான் குரு கோயில் கொண்டுள்ளார். இந்த கோவில் மிகவும் நான் இதே எடப்பாடியில் இந்த கோவில் திருப்பணி வேலை நடந்தபோது
இந்த கோயில் உள்ள பெரியவர், அதாவது பெரியவர் வந்து குருக்கள் சிவாச்சாரியார் வந்து நம்ம எடப்பாடி வந்திருந்தார். பஸ் நிலையம் வந்தபோது இந்த மாதிரி இந்த கோயில் வந்து திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குப்பா, இந்த மாதிரி இங்கே திருப்புகள் பாடுறதுக்கு யாராவது எடப்பாடியில் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா கார்த்திகை பூஜை நடந்துகிட்ருக்கு, நாங்கள் இந்த பூஜையில் வந்து இது மாதிரி திருப்புகள் வந்து பாடினா அந்த கோயில் சீக்கிரமாக வேலை நடக்கும்னு சொல்லி வந்து எடப்பாடியில் வந்து கேட்டார். நான் ஒரு திருப்பூர் சேவா சங்கத்தில் எடப்பாடியில் ஸ்ரீ அருணகிரிநாத் திருப்பூர் சேவா சங்கம்னு ஒரு சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதில் வந்து நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அவர் வந்து யதார்த்தமாக வந்து கேட்டபோது நான் அந்த இடத்துல நானும் இருந்தேன், ஆனால் அவருக்கு தெரியாது நான் திருப்பூர் பாடுவேங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் இது மாதிரி கேட்டபோது சரிங்க நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நானும் எங்கள் சங்கத்தில் சொன்னேன், அவங்க யாரும் அதுக்கான வரல. அதுக்கப்புறம் நானும் நண்பர் ஒருத்தர் கண்ணன் சொல்லி அவர் ஒரு 100 திருப்புகள் பாடுவார், அவரும் நானும் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு, அப்போலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 to 10 தான் பூஜை நடக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இது மாதிரி காலகட்டம் இருந்தபோது நாங்கள் வந்தோம், வந்து கலந்துக்கிட்டு இது போல் பூஜையின் போது மந்த்லி மாதங்கட்டா இது மாதிரி கார்த்திகை பூஜையில் வந்து கலந்துக்கிட்டோம். கிடுகிடு கிடுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது அதுதான், அந்த பெரியவர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா நீங்கள் திருப்புகள் வந்து பாடுங்கப்பா, ஏன்னா அவருக்கு திருப்புகள் ரொம்ப விருப்பமானது, அது ஒரு பெரிய மந்திரம், திருமந்திரம் இருக்கிறதே பெரிய மந்திரம், முருகனுக்கு பிடிச்ச பாடல், அதை பாடனா அந்த கோயில் வந்து சீக்கிரமாக வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அதை அவர் சொன்ன இதுக்கு நாங்களும் உட்பட்டு வந்தோம், கலந்துக்கிட்டோம், பூஜையெல்லாம் வந்து செஞ்சோம். வந்து கலந்துக்கிட்டு பார்த்தா கிடுகிடுன்னு அவர் சொன்னது போல் அந்த கோயில் வந்து மலை மலைன்னு கோயில் வந்து சிறப்பாக வேலை நடந்து கும்பாபிஷேகம் வந்து அழைப்புக்கு கொடுத்தாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கிட்டோம். நாலு அடைவில் பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த பக்கம் வரும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்தது, ஏன்னா மண் ரோடு ரொம்ப சிரமப்பட்டது, எல்லோரும் வந்து போயிட்டு இருந்தாங்க. இதோட திருப்பணியெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு புது பழனி, அதாவது பழனிக்கு நிகராக அப்படின்னு சொல்ல முடியாது, பழனியில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து வளர்ந்துருக்கு. திருக்கோபுரம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் தேர் வச்சு இது மாதிரி நிகழ்ச்சி, காவடி, பங்குனி உத்திரம், சஷ்டி, இது மாதிரி எல்லா விழாவும், சூரசம்கார விழா எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த கோயில் வந்து இன்னும் பல மடங்கு பெரிய அளவில் இந்த கோயில் பிரபலமாகும், பல பக்தர்கள் வந்தவங்களோட வேண்டுதலால் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா பேர் இன்னும் தெரியாமல் இருக்குது, இந்த கோயில் வந்து இன்னும் பிரபலம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு ராஜகோபுரம் கிரிவல பாதை அமையும்ங்கிறது நம்பிக்கை, இதுக்கான முயற்சியும் எடுத்துட்டுக்கிறதா இங்கே திருப்பணி குழு சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கோயில் இந்த அளவுக்கு வந்து சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டு இதில் நல்ல நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க தர்மகர்த்தாக்கள், அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஊர் மக்களும் நல்லா செயல்படும், வரவங்களும் அதே போல் பக்தர்கள் எல்லாமே கோயிலை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதும் உண்மையிலே நல்ல ஒரு மனநிலையில் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாத்துக்குமே ஒரு பரவச நிலை, பழனிக்கு போன ஒரு மனநிலையில் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க, உண்மையிலே எல்லோரும் அதை உணர்றாங்க. இங்கே வந்தால் நமக்கு ஒரு நல்லது நடக்குங்கும் போது மக்கள் வருடம் அதான் மாதம் மாதம் அதிகமாகிட்டு தான் இருக்காங்களே தவிர குறைவுங்கிறது கிடையாது, நிறைய பேர் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டூரிஸ்ட் ஏரியாங்கிற அளவுக்கு இந்த கோயில் வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர்த்துக்கு அவர் அருள் புரிவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.